ஓம் சாந்தி. 24/7/2024 சக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, தந்தையிடத்தில் மொத்த வியாபாரம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். மொத்த வியாபாரம் என்பது மன்மனாபவமாகும். அல்லாவை நினைவு செய்ய வேண்டும் மற்றும் செய்விக்க வேண்டும். மற்ற அனைத்தும் சில்லறை வியாபாரமாகும். கேள்வி: தந்தை தனது வீட்டிற்கு எந்த குழந்தைகளை வரவேற்பார்? அழகான கேள்வி. தந்தை தனது வீட்டிற்கு எப்படிப்பட்ட குழந்தைகளை வரவேற்பார்? பதில்: எந்த குழந்தைகள் மிக நல்ல முறையில் தந்தையின் வழிப்படி நடக்கின்றார்களோ, வேறு யாரையும் நினைவு செய்யாமல் இருக்கின்றார்களோ, தேகம் தேகத்தில் அனைத்து சம்பந்தங்களிலிருந்து புத்தியை நீக்கி ஒரு தந்தையை நினைவு செய்கின்றார்களோ, அப்படிப்பட்ட குழந்தைகளை தந்தை தனது வீட்டிற்கு வரவேற்பார். இப்பொழுது தந்தை தனது குழந்தைகளை மலர்களாக ஆக்குகின்றார். பிறகு மலரான குழந்தைகளை தந்தை தனது வீட்டிற்கு வரவேற்கின்றார். ஓம் சாந்தி. பக்தி மார்க்கத்தில் நீங்கள் அதிக சேவைகளை செய்தீர்கள், ஆனால் செல்லக்கூடிய வழி கிடைக்கவே இல்லை. இப்போது தந்தை மிகவும் எளிய வழியை கூறுகின்றார். தந்தை தந்தையாகவும் இருக்கின்றார், ஆசிரியராகவும் இருக்கின்றார். உலகில் முதல் இடை கடையின் ஞானத்தை கூறுகின்றார். வேறு யாரும் புரிய வைக்க முடியாது என்பதை மட்டும் நினைவு செய்தால் போதும். குழந்தைகள், இப்படி என்ன அழைத்தீர்கள்? பாபா, நீங்கள் வந்துவிட்டால் நாங்கள் உங்களுடையவர்களாகவே இருப்போம் என்று பாடி வந்தீர்கள். இப்பொழுது அவர் வந்திருக்கின்றார் எனில் ஒருவருடையவராகவே ஆக வேண்டும் அல்லவா? நிச்சய புத்தியுள்ள குழந்தைகள் வெற்றி அடைகின்றனர். ராவணனின் மீது வெற்றி அடைவீர்கள். பிறகு ராமராஜ்யத்திற்கு வர வேண்டும். கல்ப கல்பமாக நீங்கள் ராவணனின் மீது வெற்றி அடைகின்றீர்கள். அனைத்து குழந்தைகளும் வரிசை திறமமாக முயற்சியின்படி அவரவர்களது பாக்கியத்தை அடைவதற்காக வந்திருக்கின்றனர். தந்தை கூறுகின்றார், இனிய குழந்தைகளே, உலக ராஜ்யம் என்பது எனது பரிசாகும். இப்பொழுது நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டுமோ செய்து கொள்ளுங்கள். எந்த அளவிற்கு முயற்சி செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவியை அடைவீர்கள். முதல் நம்பரில் இருந்தவரே கடைசி நம்பரில் இருக்கின்றார். மீண்டும் முதல் நம்பருக்கு கண்டிப்பாக செல்வார். அனைவற்றிற்கும் ஆதாரம் முயற்சியில்தான் இருக்கின்றது. தந்தை இப்பொழுது குழந்தைகளுக்கு உண்மையிலும் உண்மையான கதையை கூறுகின்றார். சத்யநாராயணன் கதை, மூன்றாவது கண்ணன் கதை, அமரக்கதை மிகவும் பிரபலமானவைகளாகும். உங்களுக்கு ஞானம் என்ற மூன்றாவது கண் கிடைக்கின்றது. அந்த மூன்றாவது கண்ணின் கதை தீஸ்ரீ கதா என்று கூறப்படுகின்றது. அவர்கள் பக்தியின் புத்தகங்களாக உருவாக்கிவிட்டனர். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் நல்ல முறையில் புரிய வைக்கப்படுகின்றது. மன்மனா பவா என்பதில் அனைத்தும் வந்துவிடுகின்றது. இது மிகப்பெரிய பொக்கிஷமாகும். இதன் மூலம் புத்தி என்ற பையை நிறைக்கின்றீர்கள். அழிவற்ற ஞான ரத்தினம் ஒவ்வொன்றும் லட்சம் ரூபாய் போன்றதாகும். நீங்கள் பத்மாபதம் பாக்கியசாலிகளாக ஆகின்றீர்கள். குஷி மற்றும் குஷியற்ற நிலை இரண்டிலிருந்தும் தந்தை விடுபட்டவராக இருக்கின்றார். சாட்சியாக நாடகத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் நடிப்பை நடித்து கொண்டிருக்கின்றீர்கள். நான் நடிப்பு நடித்தாலும் சாட்சியாக இருக்கின்றேன். பிறப்பு இறப்பில் வருவது கிடையாது. வேறு யாரும் இதிலிருந்து விடப்பட முடியாது, மோட்சம் அடைய முடியாது. இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட அழிவற்ற நாடகமாகும். இதுவும் அதிசயமான விஷயமாகும்.
ஒரு சிறிய ஆத்மாவில் முழு நடிப்பும் நிறைந்திருக்கின்றது. இந்த அழிவற்ற நாடகம் ஒரு பொழுதும் விநாசமாவது கிடையாது. நல்லது தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது, குழந்தைகளிடத்தில் தந்தை பலியாகி விடுவது போன்று உடல் மனம் பொருள் மூலமாக ஒரு தந்தையிடத்தில் முழுமையாக பலியாகி 21 பிறவிகளுக்கான ஆஸ்தியை அடைய வேண்டும். இரண்டாவது, பாபா கொடுக்கின்ற அழிவற்ற விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்களினால் தனது புத்தி என்ற பையில் சதா நிறைத்து வைத்திருக்க வேண்டும். நான் பல மடங்கு பாகியசாலியாக இருக்கின்றேன் என்ற குஷி மற்றும் போதையில் இருக்க வேண்டும். வரதானம் பிராமண வாழ்க்கையின் சொத்து மற்றும் ஆளுமை தன்மையை அனுபவம் செய்து மற்றும் செய்ய வைக்கும் விசேஷாத்மா ஆகுக. பிராமண வாழ்க்கையினுடைய சொத்து மற்றும் ஆளுமை தன்மையை அனுபவம் செய்து மற்றும் செய்ய வைக்கும் விசேஷாத்மா ஆகுக. விளக்கம், பிராமணனாவதே மிகப்பெரிய பாக்யம் என்பதை பாப்தாதா அனைத்து பிராமண குழந்தைகளுக்கு நினைவூட்டுகின்றார். ஆனால் பிராமண வாழ்க்கையின் ஆஸ்தி சொத்து திருப்தியாகும். மேலும் பிராமண வாழ்க்கையின் ஆளுமை தன்மை மகிழ்ச்சியாகும். இந்த அனுபவத்திலிருந்து ஒருபோதும் வஞ்சிக்கப்பட்டிருக்கக்கூடாது. அதிகாரியாக இருங்கள். எப்பொழுது வள்ளல் வரதாத்தா திறந்த மனதுடன் பிராப்தியின் பொக்கிஷங்களை தருகிறார். எனவே அதை அனுபவத்தில் கொண்டு வாருங்கள் மற்றும் மற்றவர்களையும் அனுபவி ஆக்குங்கள். அப்போதுதான் விசேஷாத்மா என சொல்லப்படுவீர்கள். ஸ்லோகன், கடைசி நேரத்தை யோசிப்பதற்கு பதிலாக கடைசி நிலையை யோசனை செய்யுங்கள். கடைசி நேரத்தை யோசிப்பதற்கு பதிலாக கடைசி நிலையை யோசனை செய்யுங்கள். நல்லது, இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.